ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி இரண்டாம் வெள்ளி. எப்போதும் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி ஹோரி நேரத்தில் நம்ம பூஜை பண்ணிடலாம். எப்போதுமே நான் அப்படி தான் செவ்வாய் வெள்ளி பண்ணிகிட்ருக்கேன். பலகையில் நம்ம அரிசி மாவால் குழம்பு போட்டுக்கலாம். அரிசி மாவு அரிசி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ கொஞ்சமாக நம்மளால் அரைக்க முடியாது, அதனால கொஞ்சம் நிறைய நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி குழம்பு போடுறப்ப அதில் உள்ள தண்ணியை அப்பப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் பன்னீர் கலந்து போட்டோம்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். வெளியில் வாசலில் இந்த மாதிரி சாமி ரூமில் கிருஷ்ணர் இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் எப்போதுமே நான் போட்டுட்ருக்கேன். அப்பப்போ அரைக்க முடியாது, மிக்ஸி இல்லைலாம் வந்து கொஞ்சமாக அரைக்க முடியாது. நம்ம நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு குழத்தை போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி நான் ஆறுட்டையில் சுக்கரஹரி நேரத்தில் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பூஜை பண்ணியிருந்தேன். எப்போதுமே ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து புடவை மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம். போன வாரம் நான் செய்யலை, அதனால் இந்த வாரம் செய்யலான்னு சொல்லிட்டு டக்குன்னு திடீர்னு முடிவு பண்ணி இன்றைக்கி செஞ்சிட்டேன். அதோ நம்ம கிருஷ்ணருக்கு எப்போதும் போடுற மாதிரி சின்னதாக ஒரு குழம்பு போட்டு விட்டுடலாம். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன குழந்தான். சின்னதாக ஒரு குழத்தை போட்டு அரிசி மாவால் குழம்பு போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து வரவங்க டக்குன்னு நம்ம வந்து அந்த இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். குத்து விளக்கு, இந்த விளக்கு வந்து நான் எப்போதுமே அடிக்கடி எடுத்து எப்போதுமே வாரம் வாரம்லாம் எடுத்து விளக்கு ஏற்றி வைக்க மாட்டேன். எப்போவாது இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாமி கும்பிட்ற அன்றைக்கி மட்டும்தான் எடுத்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவேன். ஏன்னா இதை அடிக்கடி அழகாக மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால் எப்போவாது ரொம்ப விசேஷ நாளில் மட்டும் எடுத்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கொஞ்சம் கழுவி எடுத்து உள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி இன்றைக்கி ஆடி வெள்ளி, இந்த மாதிரி அம்மனுக்கு சாமி கும்பிட்றதுனால இன்றைக்கி எடுத்து கழுவி இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு எடுத்திருக்கேன். சமயபுரத்து அம்மன், நம்ம எந்த சாமி கும்பிட்றோமோ அவங்கள எடுத்து வச்சுக்கலாம். நான் சமயபுரத்து அம்மன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால சமயபுரத்து அம்மன் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஹீரோவுக்கு அருகம்புல் வச்சுக்கலாம். இது எல்லாமே என்னோடய தொட்டியில் மாடியில் இருக்குது. துளசி நம்ம பெருமாளையக்கு வச்சுக்கலாம். இந்த துளசி செடியை பற்றி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ரொம்பவே ஸ்பெஷலான துளசி செடி அது வந்து. இந்த புடவை தான் நான் இன்றைக்கி அம்மனுக்கு படைக்கிறதுக்காக வச்சுருக்கேன், இந்த காட்டன் சாரீ. அது ஒரு ப்ளவுஸ் பீட்டு நம்ம வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள், கயிறு, குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி கண்ணாடி வளையல், மருதாணி. நம்ம மருதாணி பச்சை மருதாணி இலை மருதாணி இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, பக்கத்தில் இங்கே எங்கேயும் இல்லை, அதனால் வந்து நான் இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிட்டேன். கோன் வாங்கி வச்சுக்கிட்டேன். வேப்பிலை நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா வேப்பிலை வச்சுக்கலாம். அம்மனுக்கு வேப்பிலை தான் ரொம்ப ஸ்பெஷல், அதனால் வேப்பிலை வச்சுக்கலாம். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எந்த இதை நம்ம சாமி கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் செய்கிறேன், அதனால் நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் சக்கரை பொங்கல் இப்படி கொழுக்கட்டை. அம்மனுக்கு சாமி கும்பிட்றதுனாலே கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் ரொம்பவே ஸ்பெஷல். எப்போதுமே நான் இதை செஞ்சிருவேன். திடீர்னு தான் நான் முடிவு பண்ணேன், அதனால் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியல. சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டேன். நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். குலதெய்வத்துக்கு மகாலட்சுமி அம்மனுக்கும் நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி இபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு இப்போ உள்ள விளக்கேற்றிடலாம். எல்லாமே உள்ள நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உள்ள எல்லாமே விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு உள்ள முடிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்மன்கிட்ட வேண்டிப்போம். இதுதான் இன்றைக்கி ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளிக்கான பூஜை. இப்படி தான் இன்றைக்கி பூஜை. ரொம்பவே திடீர்னு எப்போதுமே நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே பரபரப்பாக எல்லாம் செஞ்சு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் செய்வேன். ஆனால் இன்றைக்கி திடீர்னு இன்றைக்கி செய்யணும்னு மத்தியானத்துக்கு மேலே திடீர் இன்றைக்கின்னு செஞ்சு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென்னு செஞ்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கான பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மன்கிட்ட வேண்டிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு பூஜை வீடியோவில் பார்ப்போம்.